ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஸோ லேப் எஸ்எக்ஸஸ் இன் ஆன்சிபிள் லூப்ஸ். ஸோ நம்ம லேப் எஸ்எக்ஸஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இதில் வந்து இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா, ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் லூப்ஸ் வித் ஐட்டம்ஸ் அண்ட் லூப் வித் டிக்ஷனரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் லூப் வித் ஐட்டம்ஸில் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 லேப் எஸ்எஸ்எஸ் டெமோ இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டெமோக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மெசேஜ் ஆஃப் த டே ப்ளே புக். ஸோ இது வந்து சிம்பிள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகுது, அவ்வளோதான். ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்கிறது வந்து ஹோஸ்ட் ஆள் கொடுத்துட்டேன், ஆள் ஹோஸ்ட் குரூப் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேயில் கான்ஃபிகரிங் த மெசேஜ் ஆஃப் த டேன்றதை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்து வெல்கம் டு த லினக்ஸ்ன்னு இருக்கும், ஆன்சபிள் ராக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ்ன்றது என்னென்னா, வித் அண்டர்ஸ்கோர் ஐட்டம்ஸில் நான் லிஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நேம் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நேம் தான் இந்த ஐட்டமில் வந்து ஒழுகும். ஸோ அதில் வந்து சிம்பிள் வென் கண்டிஷன் போட்டிருக்கேன். இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆன்சிபிளில். ஆன்சிபிள் டபுள் ஈக்குவல் டு ஐட்டமாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆர்க் லினக்ஸ்னால், இந்த ஆர்க் லினக்ஸ் ஐட்டம் வந்து ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். அதே உபுண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஹோஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ இதே மாதிரி வெல்கம் டு உபுண்டு லினக்ஸ் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஆஃப் த டே ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நோட்டிஃபைன்றது ஒரு ஹேண்ட்லெஸ் வந்து ஒரு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னா, ஸோ நோட்டிஃபை எக்ஸிக்யூஷன் மெசேஜ் மாதிரி தான். இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து நோட்டிஃபைன்ற டேட்டிவ் யூஸ் பண்ணி அதோட நேம் கொடுப்பாங்க, ஹேண்ட்லர் நேம் கொடுப்பாங்க. இந்த ஹேண்ட்லர் நேம் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஹேண்ட்லர்ஸ் டேரக்டிவ் யூஸ் பண்ணிவிட்டு நேம் வந்து MOTD சேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம டீபக் மெசேஜ் யூஸ் பண்ணி மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். சேஞ்ச் ஆகி வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்படி வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. நான் இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்க் லினக்ஸ்ன்றது ஸ்கிப் ஆயிடுச்சு. இது வந்து ஆன்சிபிள் ஆன்ஸ் நோட் 4 வந்து ஆர்க் லினக்ஸ் கிடையாது, ஸோ ஸ்கிப் ஆயிடுச்சு. ஆன்ஸ் நோட் 4 வந்து உபுண்டு. ஸோ அந்த வேல்யூ சேஞ்ச் ஆனால் இப்போ ஹேண்ட்லர் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ சேம் அதே மாதிரியே ஆன்ஸ் நோட் 3 வந்து உபுண்டு கிடையாது, ஆர்க் லினக்ஸ். ஸோ வந்து அதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால் அதுவும் ட்ரிகர் ஆயிருக்கு ஹேண்ட்லரு. அண்ட் தென் ஆன்ஸ் 3 வந்து உபுண்டு கிடையாது, ஆர்க் லினக்ஸ்னால அதுவும் வந்திருக்கு. ஆன்ஸ் நோட் வந்து உபுண்டு கிடையாது, ஆன்ஸ் நோட் 2 உபுண்டு கிடையாது, எல்லாமே ஸ்கிப் ஆகி. ஸோ வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆனனால ஹேண்ட்லர் வந்து கரெக்டாக ட்ரிகர் ஆகிட்டு, ஸோ த MOTD வாஸ் சேஞ்ச்னு வந்துருச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இதுவும் சேம் எக்ஸாம்பிள் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இது என்னென்னா, ஸோ சேம் எப்பயும் போல் நான் ஆள் கொடுத்துருப்பேன். இதில் வந்துட்டு நான் வெப் சர்வர்ஸ் கொடுத்துருக்கேன், பர்டிகுலர் குரூப் மட்டும் கொடுத்துருக்கேன். அதோட வித் ஐட்டம்ஸ் வந்து நான் டேரக்டாக லிஸ்ட்டு ஃபார்மெட்டில் பைத்தான் லிஸ்ட்டு ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பேன். இது வந்து ஆன்சர் லிஸ்ட்டு ஃபார்மெட்டில் நெக்ஸ்ட் லைனில் நான் ஃபார்மெட்டை மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான், இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இது என்ன அவுட் புட் வருதுன்னு. ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் மோட் டி. ஸோ சேம் அவுட்புட் தான். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் ஆனனால இப்போ வந்து க்ரீன் கலரில் காட்டிட்டு ஹேண்டில் ட்ரிகர் ஆகலை. ஸோ சேஞ்ச் ஆனால் மட்டும் தான் ஹேண்டில் ட்ரிகர் ஆகிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன, ஒரு சிம்பிள் யூஸர் க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம், யூஸிங் வித் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ அந்த ப்ளே புக்கை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு வித் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நான் யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக். இப்போ இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து யூசர் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு நோட்லேயும் ராஜ், லில்லி, பால், அதுமாதிரி ராஜ், லில்லி, பால், இந்த மூணு நேமும் வந்து இந்த ரெண்டு நோட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து யூசர் க்ரியேட் பண்ணுறது வித் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி, யூசர் மாடலிங்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நேமில் வந்து இந்த ஐட்டம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். வித் ஐட்டம்ஸில் உள்ள லிஸ்ட் ஐட்டம் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இங்கே ஐட்டமாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நேம் யூஸ் பண்ணி இப்போ இதாயிடுச்சு. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் வந்து இண்டெக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ ஐட்டம்ஸோட இண்டெக்ஸை நம்ம எப்படி எடுக்கிறதுன்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் அந்த ப்ளே புக்கை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ சிம்பிளாக ஹோஸ்ட் ஆல் கொடுத்துட்டு, ஸோ ஆன்சிபிள் லூப் வித் இண்டெக்ஸ் எக்ஸாம்பிள், டீபக் மெசேஜ் போட்டு வித் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ்டு ஐட்டம்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணால் தான் உங்களோட ஒவ்வொரு ஐட்டமோட இண்டெக்ஸ் வந்து உங்களால் டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஈச் லூப் இண்டெக்ஸ் ஆக்டு ஜீரோத் இண்டெக்ஸ் ஆகும், அண்ட் தென் வேல்யூ வந்து இந்த மாதிரி ஒன்னு வரும். ஸோ ஐட்டம் ஆஃப் ஜீரோ, ஐட்டம் ஆஃப் ஒன். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம இண்டெக்ஸ் அண்டு வேல்யூ எடுக்கிறது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஜீரோ இருக்கிறனால இங்கே வந்து ஹலோ ஒன் வரும்னு நினைக்காதீங்க. பட் இங்கே வித் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ்டு ஐட்டம்ஸ்னு கொடுத்துறனால இது வந்து இண்டெக்ஸோட வேல்யூ தான் வரும். இது வந்து அந்த ஐட்டமோட வேல்யூ வரும், வித் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ்ட் ஐட்டம்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வித் இண்டெக்ஸ்ட் ஐட்டம்ஸு. ஸோ இப்போ நான் அந்த ரன் புக்கை ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் வித் இண்டெக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஈச் லூப் ஜீரோ இண்டெக்ஸ் வேல்யூ அட் ஹலோ ஒன், அண்ட் இண்டெக்ஸ் அட் ஒன் அந்த வேல்யூ அட் ஜீரோ ஹலோ டூ, அண்ட் தென் இண்டெக்ஸ் அட் டூ வேல்யூ ஹலோ த்ரீ. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஜீரோ இண்டெக்ஸில் ஒன் வந்துருச்சு, ஹலோ ஒன் வந்துருச்சு. ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஹலோ டூ வந்துருச்சு. செகண்ட் இண்டெக்ஸில் ஹலோ த்ரீ வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சர்வருக்கும் அது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அதுதான் வித் இண்டெக்ஸ் ஐட்டம்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம வித் லிஸ்ட்டு டிக்ஷனரி ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ லூப் வித் டிக்ஷனரி ஐட்டம்ஸ் இதில் வந்துட்டு மொத்தம் மூணு எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ளே புக்குன்னு இருக்குது. ஸோ அந்த யூசர் ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா கீ லிஸ்ட் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி இப்போ வந்து யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்பயும் போல் யூசர் மாடியூல் போட்டு, ஸோ நேம் வந்து ஐட்டம் டாட் கீ, அண்ட் தென் ஐட்டம் டாட் வேல்யூ டாட் ஃபுல் நேம். ஸோ இது எப்படி டிக்ஷனரி வேல்யூஸ் எடுத்துக்கிறோமோ இது லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். ஸோ இது வந்து டிக்ஷனரியாக எடுத்துக்கிறோம். ஸோ கீ வந்து ஜேம்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஜேம்ஸோட வேல்யூ டாட் ஃபுல் நேம்ன்றது, ஸோ இதோட வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ ஐட்டம் டாட் கீன்றது ஜேம்ஸு, ஐட்டம் டாட் வேல்யூன்றது செகண்ட், அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து ஃபுல் நேம். ஸோ வேல்யூ ஆஃப் ஃபுல் நேம் என்னென்னா, ஸோ ஜேம்ஸ் ஸ்ப்ரின். ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும், அண்ட் தென் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த ரன் புக்கை ரன் பண்ணுறேன், அது மாதிரி ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் யூஸ் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் டாட் யாமல். ஸோ இப்போ நான் ரன் புக்கை ரன் ஆகிட்டுருக்கு, சாரி ப்ளே புக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் யூஸ் பண்ணி, ஃபஸ்ட் நேம் கீ யூஸ் பண்ணி யூசர் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஜேம்ஸ், ஆன்மன், ஆன்மன், ஹெய்லி, ஸோ இந்த மாதிரி யூசர் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இப்போ இந்த யூசர் எல்லாமே நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் போயிட்டு யூசர் மாடியூலில் போயிட்டு ப்ரெசண்ட், சாரி ஸ்டேட் வந்து ஆப்சண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த யூசர் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ ஒன் செகண்ட், அந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் வந்துச்சு. ஸோ எல்லா யூசரும் இப்போ ரிமூவ் ஆகிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் யூசர் ப்ளே புக் டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த ரன் புக்கை, சாரி இந்த ப்ளே புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ அதை வச்சு நான் ஆப்சண்ட்டுன்ற யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் திரும்பி இதை ரன் பண்ணி பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே க்ரீன் கலர் கட்டுது. ஆல்ரெடி நான் இந்த யூசர்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இதோட ப்ளே புக் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, இது வந்து வித் டிக்ஷனரி ஐட்டம்ஸோட இருக்குது. ஸோ அந்த டிக்ஷனரி எப்படின்னா,
ஸோ நம்ம இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து டைரெக்டாக பைத்தான் ஸ்டைல் டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செட் பை ஸ்கூலில் இது கீ, இது வேல்யூவாகவும் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்னா நேம்ன்றது கீ, டெஸ்ட்டு யூசர் டூன்றது அதோட வேல்யூ, அது மாதிரி குரூப்ஸுன்றது கீ, ரூட்டுன்றது வேல்யூ. ஸோ வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம் இந்த இதில். ஸோ இதில் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன், இப்போ நான் அதில் ஆப்சண்ட் கொடுத்துருக்கேன், ப்ரெசண்ட்டுன்னு மாற்றிடுறேன். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த யூசர் எல்லாமே இந்த குரூப்ஸ்க்கு ஆட் ஆயிரும். ஸோ டெஸ்ட்டு யூசர் ஒன்றுன்றது வீல் குரூப்பில் ஆட் ஆயிரும், டெஸ்ட்டு டூ யூசர்ன்றது வந்து ரூட் குரூப்பில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த குரூப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கனால நம்ம குரூப் க்ரியேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த குரூப்பில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒருவேளை குரூப்பில் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த யூசர் வந்து அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது அது ஒரு எக்ஸாம்பிள் வரும். ஸோ ஸோ அவ்வளோதான் வந்து லூப் வித் ஐட்டம்ஸில் நம்ம இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், பேசிக் லூப் வித் ஐட்டம்ஸும் அண்ட் தென் லூப் வித் டிக்ஷனரி ஐட்டம்ஸும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நீங்களே ரன் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ப்ளே புக்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த லூப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.